ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே இப்போ சியாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குளிர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே யூஎஸில் நாங்கள் வந்து கோழி வளர்த்திட்ருக்கோம். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லலாம் கேட்டிங்க, எப்படி இங்கே கோழி வளர்த்துறீங்க, எப்படி கோழி வாங்குறீங்க, அந்த மாதிரியெல்லாம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி. இப்போ இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு கோழிகள் வளர்த்துறோம் நம்ம பேக்யார்டுக்குள்ளேயே. இங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வீடோட ஒட்டியே பின்னாடி வந்து லான் இருக்கிற மாதிரி வரும். அதனால் வந்து ஃபுல்லாக ஃபென்ஸ்டாக இருக்கிறங்காட்டி அப்படியே அந்த கோழிகள் வந்து இந்த லானில் மேய்ஞ்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இது வந்து கார்டன் ரூம். ஆக்சுவலாக நாங்கள் வாங்கும்போது இது அப்படியே வந்து கோழி ரூமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இங்கே அமெரிக்காவில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோழி வீட்டுக்கு பின்னாடி வளர்த்துறாங்கன்னா இந்த பேக்யார்ட் சிக்கன் எல்லாமே வந்து அதுக்கு சிக்கன் கூப் அப்படின்னு வச்சுருப்பாங்க. கரெக்டாக கோழிக்கு ஏற்ற மாதிரி கூண்டு, அதுக்கப்புறம் அது முட்டையிடுற மாதிரி, அதுக்கு தீன் வைக்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக அமைச்சிருப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணல, இந்த கார்டன் ரூம்வே அப்படியே கோழி ரூமாக மாற்றிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இந்த கோழி எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கோழி வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இது கூடவே வந்து இன்னொரு ப்ரௌன் கலரில் ஒரு கோழி வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அந்த கோழி இப்போ இல்லை. அதனால இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வெள்ளை அப்புறம் இந்த ப்ரௌன் இந்த ரெண்டு கோழியுமே வாங்கினோம். இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இப்போ முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த முட்டை பார்த்திங்கனாலே வித்தியாசமாக இருக்கும். இந்த ப்ரௌனோட முட்டை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பச்சை கலரில் இருக்கும், பார்க்குறக்கே வித்தியாசமாக. இப்போ வாங்க கோழி ரூம்குள்ளே போயிட்டு முட்டை போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக இங்கே முட்டை எடுக்கலை, நேற்றும் இன்றைக்கும் எடுக்கலை. 1, 2, 3, 4, 5 முட்டை இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முட்டை மட்டும் பச்சை கலரில் இருக்குது. இதுதான் வந்து அந்த ப்ரௌன் கோழி போட்ட முட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு கோழியோட முட்டை, இது வந்து அந்த வெள்ளைக்கோழி போட்டது. நல்ல நீளமாக இருக்கும், முட்டையை பார்த்தாலே தெரியும் எந்த கோழி போட்டுச்சுன்ட்டு. எங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 5-6 மாதத்தில் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும் கோழி. அதுக்கப்புறம் இங்கே வாஷிங்டனில் இருக்கோம், யூஎஸில். வாஷிங்டன் ஸ்டேட்டோட லா படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டுக்கு பேக்யார்ட்லேயே வந்து கோழி வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து சேவல் வச்சுருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோழியை வந்து நம்ம மேக்ஸிமம் 6 கோழி தான் வளர்த்த முடியும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நிறைய கோழிகள் வளர்த்துறோம் இல்லை, சேவலெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப சத்தமாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இதுவே வந்து விவசாய நிலம் வச்சுருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி, அவங்க வேணுங்கிற அளவுக்கு கோழி வளர்த்திக்கலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடினா இவ்வளோதான் வளர்த்தணும் அப்படிங்கிற ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த கோழி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது. இது சின்னதாக வாங்கினதுலேருந்தே வந்து டக்குன்னு எடுத்தால் கைக்கு கம்னு வந்துடும். இங்கே கோழி எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி இப்போது நம்ம ஊர்லெலாம் வந்து மாட்டுக்கு வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு தீவனம்லாம் வாங்க போவோம்ல, தவிடு அதெல்லாம், அதுக்குன்னு தனியாக கடை இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து கடைகள் இருக்குது. அங்கே வந்து நம்ம விவசாய பொருட்கள், இப்போ வந்து நம்ம ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அந்த கோழிக்கான தீவனம் இல்லை அந்த கோழிகளுக்கு தேவையான எல்லாமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பெட் ஸ்டோருங்கிறது தனியாக, இப்போ வந்து நம்ம நாய் பூனை அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து தனி ஸ்டோர்ஸ் இருக்குது. விவசாயத்தில் இருக்கிற பொருட்கள் வாங்குறதுக்கு தனி கடை இருக்கும். அங்கே போய் தான் இந்த மாதிரி கோழி குஞ்சா வாங்கினோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிகளுக்கு தேவையான தீவனம் எல்லாமே கொடுப்பாங்க. என்னென்ன தீவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோழி வந்து நாங்கள் வந்து கம்பும் போடுவோம், கம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த தானிய வகைகள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இந்த மிக்ஸ்டு தானியம், இதில் பார்த்திங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் வந்து சோளம், அதுக்கப்புறம் அந்த சூரியகாந்தி விதைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன சோளம் அதுவும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 6-7 வகையான தானியங்கள் கலந்த இந்த தீவனமும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா புழு, இது வந்து காஞ்சி போன புழு, அதை வந்து இந்த தீவனத்தோட மிக்ஸ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க இந்த பாக்ஸ் இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா வந்து பெல்லட்ஸ். இது வந்து அந்த தீவனத்தவே நல்லா பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா இருக்கும். இதுவும் வந்து கோழிகளுக்கு பிடிக்கும். கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட வந்து அந்த தானியங்கள் தான் ரொம்ப பிடிக்கும், தானிய வகை. அதுக்கப்புறம் வந்து அந்த புழு, அதெல்லாம் தான் வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கண்டெய்னரில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீவனத்தெல்லாம் வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து பறவைகள் நிறையா வந்து சாப்பிடும், அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பறவைகளுக்கு நம்ம வந்து உணவளித்த மாதிரி இருக்கும். இந்த கோழி குஞ்சுங்க வந்து சின்னதாக வாங்கும்போது ஒரு நாள் வந்து பருந்து தூக்கிடுச்சு, அந்த வெள்ளை கோழி குஞ்சு வந்து தூக்கி அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த கோழி பிடிச்சிட்டோம். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஷைனிங் பேப்பர்ஸ் தான் வாங்கி ஃபுல்லாக இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே கட்டியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரக்கூன் வரும். ரக்கூன் வந்து நல்லா ஒரு சின்ன சைஸ் நாய் அளவுக்கு இருக்கும். அது வந்துச்சுன்னா வந்து கோழி பிடிச்சிரும். அதனால் அதுவும் ஒரு தடவை வந்திருந்தது. அப்புறம் அந்த ரக்கூனுக்கு இது பண்ணி தான் அந்த கோழி ரக்கூன் வர டைம்லலாம் மோஸ்ட்லி வந்து கோழி உள்ளே அடைச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து காட்டு பூனையும் இருக்குது. காட்டு பூனை வந்துச்சுனாலும் இது பண்ணணுன்ட்டு கொஞ்ச நாள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு க்ரீன் ஹவுஸை போட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே கூட கொஞ்ச நாள் கோழியெலாம் வச்சுருந்தோம். அதனால் வந்து கோழியை வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த நாய் பூனை அதுக்கப்புறம் இந்த ரக்கூன் கிட்டேருந்து பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அப்புறம் கோழி குஞ்சுகள் வந்து அவங்க கடையில் விற்கிறது வந்து சம்மர் டைமில் தான் மோஸ்ட்லி விற்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வின்டர் டைமில் ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துக்கும் அப்படின்ட்டு. எல்லா சீசன்லையும் நம்மளுக்கு வந்து கோழி போய் நம்ம வாங்கிக்க முடியாது, அந்த கரெக்டான சீசன் போய் தான் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோழிகள் வந்து முட்டை ஒரு வாரத்துக்கு சராசரியாக ஒரு 4 முட்டை அந்த மாதிரி போடும். ஆனால் வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா குளிராக இருக்கும், அது மட்டும் இல்லை சூரிய வெளிச்சம் இருக்காதுல்ல, அந்த டைமில் வந்து முட்டை போடுறது குறைஞ்சிரும். அப்புறம் நாங்கள் பார்த்தது என்னென்னா வந்து கோழியோட ரெக்கை வந்து இந்த கோழி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா வந்து அதோடய பொங்கு ஃபுல்லாக உளுந்துருது, உளுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அது முளைச்சி வருது. அந்த மாதிரி வந்து வருஷம் ஒரு தடவை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து தனியாக வந்து அந்த கோழி அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கொடுக்கறதுக்கான மருந்து இருக்குது. இங்கே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது. அதனால் வந்து அந்த கோழிக்கு தேவையான அந்த எனர்ஜி சிரப், அந்த பவுடர், அந்த மாதிரி மட்டும் நம்ம அந்த பெட் ஸ்டோர்லேயே போய் வாங்கிக்க முடியும். ஏன்னா வந்து நல்லா சூடு வர பல்பு, இது பல்பு தான் ஆனால் வந்து வெளிச்சம் வராது, ஆனால் நல்லா வெது வெதுப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கை தொடும்போதே நல்லா வெது வெதுப்பாக இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும்போது கோழிகளால் குளிர் தாங்க முடியாது. அதுக்காக வந்து இந்த வின்டர் டைமில் மட்டும் இதை போட்டு வச்சுருவோம். ஸ்னோவெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும், அதுவராக இருக்கும். அப்போ வந்து இந்த வெது வெதுப்பு வந்து கொஞ்சம் கோழிகளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்னோ வந்துச்சு, ஸ்னோக்குள்ளே அதுங்க இப்போ கோழிங்க பாட்டுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐஸாக உறைஞ்சிருச்சு தண்ணியெல்லாம், அதெல்லாம் கொத்தி சாப்பிடுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குளிர், கோழி போட்டிருந்த முட்டையே வந்து உறைஞ்சி போயிருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிற கண்டெய்னரு. இந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பென்ஸ் ஆயிரும். நாங்கள் டெய்லி ஒரு தடவை மாற்றிடுவோம், ஏன்னா வந்து தண்ணி சுத்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்க, இதில் அந்த நசனல் அந்த பெல்லட்டை, அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த அந்த தானிய வகையெல்லாம் போட்டு வச்சுருவோம். இந்த தானியத்தில் வந்து புழுவும் கலந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து கம்பு வச்சுருக்கோம். கம்பு வந்து அங்கே டோர்கிட்ட அடிக்கடி வந்து கேட்டுட்டே இருக்கும் கோழிகள் வந்து எங்களை பார்த்துச்சுன்னா போதும், ஏதாவது ஸ்நாக் வைக்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணுவோம். அதனால கம்பு அதில் வச்சுருவோம். இதில் வந்து அந்த பெல்லட் இருக்குது. கோழி வச்சுருக்கிறது வந்து ரொம்பவுமே சந்தோஷம். ஏன்னா பாப்பாவுக்கும் வந்து பேக்கேடு வந்தா அப்படின்னா வந்து கோழிகளோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டுருப்பா. அதுக்கப்புறம் நம்மளுக்கும் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது, கோழி ரூமை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த டெக்கு ஃபுல்லாக நாஸ்தி ஆயிரும், அதை க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஒரு பெரிய வேலை. ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கும், சாயங்காலம் இருட்டாயிரும். அதனால் வந்து கோழி ரூமை சாத்தணும், அதுக்கப்புறம் வந்து கோழிகளுக்கு தீன் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது எல்லாமே கரெக்ட் டைமுக்கு பண்ணணும். ஆஃபீஸ் 5 நாளும் போயிட்டு அதையும் பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊர்லலாம் வந்து காம்பவுண்ட் வால் இருக்கும், நல்லா செவரு ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட்லாம் இருக்கிறங்காட்டி பறச்சோட பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மரவேலி தான்,
அடியில் பாருங்க, பறிச்சு பறிச்சு அப்படியே மண்ணை கீழே எல்லாம் தோண்டி எடுத்துருச்சு. கார்டனில் ஃபுல்லாக கோழி வந்து பறக்கவும் நாங்கள் வந்து அதை சரி பண்ணவுமே சரியாக இருக்குது. இது இப்படி பறிச்சதுன்னு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியோ இல்லை வந்து சில டைமில் வந்து எலியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நம்ம வந்து வீட்டை சேஃபாக பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சம்மரில் நிறைய செடி போட்டிருந்தோம், செடி போட்டு அதுக்கெல்லாம் வேலையும் வச்சுருந்தோம். ஆனாலுமே எல்லாம் தாண்டி அந்த இலை தலை எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு கோழி. அதனால் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பேக்கேட்ல கோழி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே முட்டையும் கொடுக்குது. அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்தாலே வந்து நம்ம ஏதாவது தீன் போடுவோம்னு அது வருது, இருந்தாலுமே வந்து நம்மளை பார்த்தாலே அது சந்தோஷமாக வர்றது வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஊரில் எங்களோட சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து விவசாயத்தை பார்த்துட்டு ஆடு மாடு கோழியோட வளர்ந்ததுனால என்னதான் இங்கே யூஎஸ் வந்தாலும் நம்ம என்னதான் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த கோழிகளெல்லாம் பார்த்துட்டு அதை பராமரிக்கிறதுல வந்து ஒரு மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.